எந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாலும் வந்துட்டு முதல்ல வந்து மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். இந்த இன்டர்நெட்லாம் வரதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் எப்படி இருக்குன்னா வந்து எல்லா வீட்டில் ஒரு குறிப்பிட்ட சேனல்கள் இருக்கும், அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது மூலமா வந்து அவங்க பொருட்களை விற்பாங்க. இப்போ வந்து அதே மாதிரி ஒரு மாஸ் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுனால எஸ்இஓ ப்ரௌஸ் பண்ணாலே என்னோட கம்பெனி மேலே வரணும் இப்படி எல்லாமே போட்டி போட்டு பண்ணுறது மூலமா வந்து மார்க்கெட்டிங் பெட்டரான அப்ரோச் இருக்காது. ஸோ எந்த மாதிரி அப்ரோச் பெட்டராக இருக்குன்னு சொன்னோம்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் நிஷ், ரொம்ப ரேரான நிஷை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது. ஸோ அந்த குறிப்பிட்ட நிஷ் பீப்பிள் வந்து நான் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா வந்து அவங்களுடைய ஏஜ் வைஸோ இன்கம் வைஸோ இல்லாமல் அவங்களுக்கு ஒரு டிசைர்ஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அவங்களுடைய விஷன்ஸ், அதை அடிப்படையாக வச்சு நான் ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ டிசைன் பண்ணும்போது அது அவங்களுடைய அவங்க இன்னும் பெட்டர் ஆக முடியுதுன்னு சொன்னால், அவங்களை ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடியும்னு சொன்னால், அதுதான் வந்து உண்மையான மார்க்கெட்டிங். ஸோ ஒன்ஸ் நம்ம பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த குறிப்பிட்ட பீப்பிள் கொடுக்கும்போது அவங்களே நம்ம நம்மளுடைய பொருட்களையும் நம்மளோட சர்வீஸை வந்து மார்க்கெட் பண்ணுறது உதவியாக இருப்பாங்க. ஸ்டார் பாக்ஸ் வந்து ஆரம்பிக்கும் போது வந்து எங்கள் காஃபி வந்து எல்லாருக்கும் மனதுன்னு சொல்லி ஆரம்பிக்கல, ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் பீப்பிளை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறது மூலமா வந்து இப்போ அவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் பெட்டர் அப்ரோச்சாக இருக்கும்னு சொல்லி செத் கோடின் அவருடைய புக்கில் சொல்கிறார்.